ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் இதை பற்றி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் சில எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ இதை எவால்யூவேட் பண்ண சொல்கிறாங்க இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும் அடுத்த சம்மு மைனஸ் ஃபோர் டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ இன்னொரு சம்மு ஒன் பை டூ த ஹோல் பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் இப்போ இந்த சம்முக்குலாம் நம்ம வந்து எவால்வேட் பண்ணி வேல்யூ என்னன்றதை வந்து கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் என்னது த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ ஓகே இப்போது த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ அப்போ பவரில் மைனஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு மைனஸில் சொல்ல வேண்டாம் அதை மாற்றி எழுதணும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா இன்வர்ஸ் என்னன்னுட்டேன் ஸோ இது வந்து ஒன் பை அப்படின்னு எழுதும்போது பவரில் இருக்கிறது சைன் சேஞ்ச் ஆகும் ஸோ தட் த்ரீ ஸ்கொயராகிடுது டினாமினேட்டரில் வரும்போது ஓகே அடுத்தது ஒன் பை த்ரீ ஸ்கொயரை நம்ம என்னென்னு எழுதலாம் த்ரீ இன்டூ த்ரீ விச் மீன்ஸ் நைன் ஸோ ஆன்சர் இஸ் ஒன் பை நைன் ஓகே சிம்பிள் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மைனஸ் ஃபோர் பவர் ஆஃப் மைனஸ் டூ ஓகே சேம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பவரில் மைனஸை ஃபஸ்ட்டு ஒர்க்கு நம்ம பவரில் இருக்கிற மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு தேவையான ஸ்டெப்பை தான் பண்ணணும் அப்போது அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் நெகட்டிவ்ல இருக்குது ஸோ பாசிட்டிவ்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் டினாமினேட்டில் விச் மீன்ஸ் இன்வர்ஸில் நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம் ஓகேவா அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பேஸில் இருக்கிற நெகட்டிவுக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்போது மைனஸ் ஃபோரை நம்ம மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் அப்போ பவர் எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்குது அதுக்கடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் ஒன் இப்போ இதுக்கு பவர் டூ இங்கே இருக்கிற ஃபோருக்கும் பவர் டூ ஸோ ரெண்டுத்துக்குமே காமன் தானே இங்கே டூங்கிற பவர் ஸோ நம்ம தனித்தனியாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதலாம் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன் டூ ஃபோர் ஸ்கொயர் அப்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 1 மைனஸ் ஒன் பேஸாக இருக்கும்போது பவரில் ஈவன் நம்பர் போடும்போது ஆல்வேஸ் 1 தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே ஆட் நம்பராக இருந்தால் மைனஸ் ஒன்னுங்கிறது வரும் ஸோ அப்போ இதுக்கு வந்து ஈவனு ஒன்றுங்கிற ஆன்சர் வந்துடுச்சு 4 square வந்து so, 4 இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ஸோ தட் 1 பை சிக்ஸ்டீன் ஓகே இந்த மாதிரி சம்ஸ்லாம் உங்களுக்கு டூ மார்க் கொஷின்ஸில் வரும் ரைட் அடுத்த கொஷின் பாருங்கள் ஒன் பை டூ ஹோல் பவர் மைனஸ் ஃபைவ் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன சொன்னோம் நெகட்டிவை வந்து ரிமூவ் பண்ணணும் பவர் ஏரியாவில் ஸோ பவரில் வந்து மைனஸ் இருக்குது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒன் பைன்னு கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இங்கே டிவிஷனில் இருக்குது பவர் வந்து ரெண்டுத்துக்குமே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் சேம் தானே அப்போ ஒன்னுக்கும் பவர் ஃபைவ் டூவுக்கும் பவர் ஃபைவ் ஓகே அப்போ இங்கே என்ன வருது ஒன் பை இங்கே வந்து ஃப்ராக்ஷனுக்கும் கீழே அதாவது டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் இது ஒன் டு த பவர் ஆஃப் ஃபைவ் அப்போ என்னது எனி நம்பர் ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணாலும் ஒன்று தான் கீழே டூ டு த பவர் ஆஃப் ஃபைவ் என்ன ஆகும் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் டைம்ஸ் போடும்போது அது தேர்ட்டி டூ ஸோ இங்கே நல்லா கவர்னிங்க இது நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இன்னொரு ஃப்ராக்ஷன் இருக்குது அப்போ அது உல்ட்டாவாக வரும்போது தேர்ட்டி டூ டிவிட் பை ஒன்னு வரும் இங்கே இருக்கிற டினாமினேட் இங்கே இருக்கிற நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது டினாமினேட்டில் வேறு ஒரு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அதை மல்டிப்புல மாற்றும் போது உல்ட்டாவாக மாறி வரும் தேர்ட்டி டூ டிவிட் பை ஒன் ஏன்னா நம்ம டிவிஷன் சைனாக மல்டிப்புலாக மாறும்போது ஃப்ராக்ஷனை உல்ட்டாவாக எழுதுகிறோம் ஸோ தட் ஆன்சர் இஸ் தேர்ட்டி டூ ஓகே நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் simplify and express the result in power notation with positive exponents இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க பவரில் எல்லாமே வந்து பாசிட்டிவ் நொட்டேஷனில் இருக்கிற மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க ஓகே சரி இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் first sum மைனஸ் ஃபோர் ஹோல் டு த பவர் ஆஃப் 5 இங்கே சைன் நல்லா கவனிங்க இங்கே டிவிஷனில் இருக்கு ஓகே இங்கே பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கு பவர் ஆயிருக்கு. ஓகேவா அப்போ நம்ம என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணியிருப்போம் டினாமினேட்டரில் ஏ டு த பவர் ஆஃப் எம் டிவைடட் பை ஏ டு த பவர் ஆஃப் என் இதுக்கு என்ன வரும் பேஸை சேமாக எழுதிடுவோம் நியூமரேட்டரில் இருக்கிற பவர் மைனஸ் டினாமினேட்டரில் இருக்கிற பவர் இதுதானே அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல ஸோ இப்போ இங்கே மைனஸ் ஃபோர் பேஸை எழுதியாச்சு நியூமரேட்டர்ல இருக்கிற பவர் ஃபைவ் மைனஸ் இதை மாத்தி எழுதிடாதீங்க நியூ டினாமினேட்ல இருக்க என் மைனஸ் எம் கிடையாது எம் மைனஸ் என் விச் மீன்ஸ் நியூமரேட்டர்ல இருக்கிற பவர் மைனஸ் டினாமினேட்ல இருக்கிற பவர் இங்க ஏதாவது கன்ஃபியூஷன் பண்ணி பிக் நம்பர்ல இருந்து எதாவது எழுதிட்டிங்கன்னா எழுதிட்டீங்கன்னா ஆன்சரே டோட்டலாக தப்பாயிடும் ஓகே இந்த இடத்துல கவனமா இருக்கணும் ஸோ நியூமரேட்டர் பவர் ஃபைவ் மைனஸ் டினாமினேட்டர்ல இருக்கிற பவர் எழுதியிருக்கேன் இப்போ இங்க என்ன ஆன்சர் வரும் மைனஸ் ஃபோர் ஹோல் டு த பவர் ஆஃப் இங்கே எயிட்லேருந்து ஃபைவ் போச்சுன்னா த்ரீ எயிட்டோட சைன் பிக் நம்பரோட சைன் மைனஸ் த்ரீ அப்போது பவரில் வந்து இப்போ மைனஸில் இருக்குது ஆனால் கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பவர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தட் அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா நெகட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு இன்வெர்ஸாக மாற்றுவோம் அப்போது இதை கீழே கொண்டு வந்துடுறோம் ஸோ பாசிட்டிவாக ஆகிடுச்சு இதுதான் ஆன்சர் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஒன் பை டூ டு த பவர் ஆஃப் த்ரீ த ஹோல் பவர் டூ ஓகே இப்போது இங்கே இங்கே இருக்கிறது நியூமினேட்டர் டினாமினேட்டர் இந்த பவர் ரெண்டுத்துக்குமே காமன் ஸோ ஒன்றுக்கும் ஸ்கொயர் போட்டுவிட்டேன் கீழே இருக்கிறதுக்கு போட்டிருக்கேன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஏதாவது பேஸுக்கு பவருக்கும் இன்னொரு பவர் அதுக்கு மேலேயும் இருந்ததுன்னா அது ரெண்டும் மல்டிபிள் பண்ணணும்னு ஓகே இங்கே மேலே இருக்கிற ஒன் ஸ்கொயர் வந்து இட் வில் கம் ஒன் ஒன்லி இங்கே பாருங்கள் டூ பேஸ் அப்படியே இருக்குது த்ரீ இன்ட்டு டூ ஓகே அப்போ டூ டு த பவர் ஆஃப் சிக்ஸ் அப்போது இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா நம்மளுக்கு பவர் வந்து பாசிட்டிவ் வந்துடுச்சு இதுக்கு மேலே இதை நம்ம சின்னது வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க தேவையில்லை இதுவே உங்களுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிங்க சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ கண்டுபிடிங்கன்னா நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு போய் போடுவீங்க ஒன் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு சிக்ஸ் டைம்ஸ் பண்ணி என்ன வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிப்பீங்க ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மில் இருக்கட்டும் பட் பாசிட்டிவ்ல பவர் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம இந்த மாதிரி பவரில் இருக்கிற மாதிரியே ஆன்சர் எடுத்து எழுதினோம் இங்கே பாருங்கள் இதில் எவாலுயேட்டுன்றதுனால அதோடய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம் இங்கெல்லாம் ஓகே அப்போ கொஷினை தெளிவாக வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம் அடுத்து ஒரு சம் பார்க்கலாம் மைனஸ் த்ரீ பவர் ஃபோர் இன்டூ ஃபைவ் பை த்ரீ பவர் ஃபோர் ஓகே இங்கே பாருங்கள் இப்போது இது வந்து பவரில் பார்க்குறோம் ரெண்டுமே வந்து தான் இருக்குது ஓகே அப்போ நான் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டிய வேலை இல்லை ஸோ இங்கே இருக்கிற பேஸில் பாருங்கள் மைனஸில் இருக்குது அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீயே இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்போ பவர் வந்து இதுக்கும் இதுக்கும் காமன் நியூமரேட்டருக்கும் வரும் டினாமினேட்டருக்கும் வரும் இங்கே நம்ம செப்ரேட் பண்ணி எழுதியாச்சு இந்த இடத்துல பாருங்கள் என்ன பண்ணுவோம் இங்கே இருக்கிற பவர் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேருக்கும் காமன் ஸோ மைனஸ் ஒன்னுக்கும் பவரில் ஃபோர் போடுறேன் த்ரீக்கும் பவரில் ஃபோர் போடுறோம் ஓகே இந்த ஸ்டெப் அப்படியே தான் இங்கே எழுதியிருக்கேன் இங்கே பாருங்க மைனஸ் ஒன்னோடய பவரில் வந்து ஈவன் நம்பர் இருந்தால் ஒன்று தானே ஆன்சர் ஸோ ஒன் போட்டாச்சு அடுத்தது இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற த்ரீ டு த பவர் ஆஃப் ஃபோர் மேலே நான் கொண்டு வரேன் மல்டிப்புளில் அப்போ கொண்டு வரும்போது இங்கே என்ன ஆகும் இந்த ஸ்டெப்பு த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர் வரும் இல்லையா இங்கே நான் ஒரு ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்கேன் ஓகே இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு புரியலனா நீங்கள் யூ கேன் ஆட் எக்ஸ்ட்ரா ஒன் ஸ்டெப்பு ஓகே இங்கே வந்து த்ரீ டு த பவர் ஆஃப் ஃபோர் வந்து மேலே வரும்போது த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபோர்னு வரும் இங்கே வேணால் நான் எழுதுகிறேன் பாருங்கள் த்ரீ டு த பவர் ஆஃப் ஆல்ரெடி இங்கே ஒன்று இருக்குது இங்கே இருக்கிற த்ரீ டு த பவர் வந்து மேலே நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா மைனஸ் ஃபோர் இப்போ பேஸ் வந்து த்ரீ ஸோ தட் நியூமரேட்டர் ரெண்டும் ஒன்றா சேர்க்க போகிறோம் இல்லையா இதை தான் நான் வந்து இந்த இடத்துல அப்படியே எழுதியிருக்கேன் ஓகே அப்புறம் இப்போ த்ரீ டு த பவர் ஃபோர் மைனஸ் ஃபோர் வந்து என்னது ஜீரோ இங்கே இருக்கிற ஃபைவ் டு த பவர் ஆஃப் ஃபோர் அப்படியே தான் நம்ம வச்சுருக்கோம் ஓகே அடுத்தது ஒன் இன் டூ எனி திங் பவர் ஜீரோ வந்து ஆல்வேஸ் ஒன் இல்லை அதனால நம்ம இங்கே ஒன் போட்டிருக்கோம் ஸோ இங்கே ஃபைவ் டு த பவர் ஆஃப் ஃபோர் ஓகே ஒன் இன்டூ ஒன் இன்டூ ஃபைவ் டு த பவர் ஆஃப் ஃபோர் இது அப்படியே எழுதியிருக்கோம் ஏன்னா பவர் எக்ஸ்போனன்ஸில் கேட்டிருக்காங்க ஓகே அடுத்தது இன்னொரு சம் பார்க்கலாம் த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் செவன் டிவைட் பை த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் டென் இன்டூ இப்போ ஒரே சம்லேயே பார்த்தீங்கன்னா டிவிஷனும் இருக்குது மல்டிப்புளும் இருக்குது எல்லாமே பேஸில் த்ரீங்கிற சேம் நம்பரில் இருக்குது சரி நம்ம ஒவ்வொரு ஒர்க்காக நம்ம முடிச்சுட்டு போகலாம் இப்போ பாருங்கள் இங்கே டிவிஷனில் இருக்குது இங்கே எடுத்து டிவிஷனில் எழுதிட்டேன் இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் அப்படியே இருக்குது சரி டிவிஷனில் சேம் பேஸ் இருந்தால் என்ன பண்ணணும் நியூமரேட்டரோட பவர் மைனஸ் இங்கே என்ன எப்படி வந்திருக்கும்னா மைனஸ் செவன் மைனஸ் அப்புறம் டினாமினேட்டரில் இருக்கிற மைனஸ் டென் புரியுது இல்லையா உங்களுக்கு இங்கே நியூமரேட்டரோட பவர் மைனஸ் டினாமினேட்டரோட பவர் அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் இங்கே ப்ளஸ் அதனால தான் இங்கே ப்ளஸ் டென்னாக எழுதியிருக்கேன் ஓகே இங்கே பாருங்க இன்டூ இது வந்து இதோடது இங்கே உங்களுக்கு புரியுதுக்காக இங்கே எழுதியிருக்கேன் இங்கே பாருங்க இன்டூ த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் ஓகேவா அடுத்தது இங்கே இங்கே என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு இருந்து செவன் போச்சுன்னா த்ரீ அப்போ த்ரீ க்யூப் இன்டூ த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் இப்போ டிவிஷனோட ஒர்க்கை ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதோட ஆன்சர் த்ரீ க்யூப் இது ஃபுல்லாக பாருங்க த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஃபைவ் அப்படியே தான் பக்கத்தில் எழுதிட்டு வரோம் இப்போ நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலாக கிடச்சிடுச்சு பேஸும் சேமாக இருக்குது அப்போது பேஸை ஒரு வாட்டி எழுதிட்டு பவர்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம் ஓகே யார் யாரை ஆட் பண்ண போகிறோம் ப்ளஸ் த்ரீயும் மைனஸ் ஃபைவையும் அப்போ ஆன்சர் இஸ் த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ நெகட்டிவ்லேயே ஆன்சரை விட்டுடாதீங்க பாசிட்டிவாக காட்டணும் ஸோ தட் ஒன் பை த்ரீ ஸ்கொயர் ஓகே இந்த சம்மு புரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்க த்ரீ டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் செவன் டு த பவர் ஆஃப் மைனஸ் த்ரீ இப்போ இங்கே ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா பேஸ் வேறு வேறு இருக்குது பவர் ஒன்னாக இருக்குது மல்டிப்புளில் இருக்குது ரொம்ப நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் இங்கே பே மல்டிப்பிளில் வேறு வேறு பேஸ் இருந்தாலே நீங்கள் வந்து தனித்தனியாகவே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் பவரில் வந்து மைனஸ் இருக்குது ஸோ பாசிட்டிவ்காக நான் வந்து ஒன் பைன்னு வந்து இன்வர்ஸை எழுதி வைக்கிறேன் இங்கேயும் பாருங்கள் இன்வர்ஸில் வந்து ஒன் பை மைனஸ் செவனுக்கு பவர் வந்து ப்ளஸ் த்ரீ ஆகிடுச்சு இல்லையா இப்போது இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள் இங்கே ரெண்டு பேருக்குமே இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதலாம் ஒன் பை 2 into minus 7 power 3. Okay, वा. अप्रो, इंगे एन्न पन्नी इरुकों? इंगे इरुकर 2 cube, अड़ुत्तदु minus 7 कु cube. இது தான் இங்க இந்த மாதிரி எழுதி இருக்கேன் இதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்போ உங்களுக்கு புரியும் நல்லா ஓகே 1 பை இதுவும் 1 பை அப்ப நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணா 1 ஆ அப்புறம் கி டினாமினேட்டர்ல இருக்குது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த மாதிரி வருது தனித்தனியாக ரெண்டுத்துக்கும் பவர் த்ரீயாக இருக்கும்போது நான் சேர்த்து வச்சு ஒரே ஒரு த்ரீயாக எழுதலாம் ஓகே அடுத்தது இங்கே என்ன ஆன்சர் வருது மல்டிப்புள் பண்ணாக்கா செவன் இன்டூ மைனஸ் செவன் சாரி டூ இன்டூ மைனஸ் செவன் இப்போ மைனஸ் ஃபோர்டீன் பவர் த்ரீ இல்லையா இதையே வந்து இன்னொன்றும் நம்ம ஆன்சரில் நம்ம கொண்டு வர முடியும் ஒன் பை எனிவே இட் வில் கம் நெகட்டிவ் ஒன்லி இங்கே மைனஸ் ஒன் இன்டூ ஃபோர்டீன் போட்டுட்டு பவரில் த்ரீ எழுதுறோம் இங்கே அகெயின் என்ன வரும் மைனஸ் ஒன்னுக்கு பவரில் ஆட் நம்பர் வந்ததுன்னா ஆட் நம்பர் வந்ததுன்னா என்ன வரும் மைனஸ் தான் வரும் ஸோ அகெயின் இட் வில் கம் மைனஸ் ஒன் பை ஃபோர்டீன் த ஹோல் க்யூப் பவரில் இருக்கிறது நம்ம பாசிட்டிவாக காட்டிட்டோம் ஆன்சர் மைனஸ் ஆஃப் எது நீங்கள் இப்படி போட்டிருந்தாலும் இங் இந்த மாதிரி போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான் இல்லை இப்படி போட்டிருந்தாலும் ஆன்சர் கரெக்டு தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஓகே என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் மட்டும் இருக்கிற காம்பினேஷனில் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அடிஷனும் இருக்குது மல்டிப்ளிகேஷனும் இருக்குது அந்த மாதிரி காம்பினேஷன்லேயும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சம்மு த்ரீ டு த பவர் ஆஃப் ஜீரோ ப்ளஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க ப்ளஸ்ஸாக மல்டிப்ளிகேஷன் சைனா என்ன அப்படிங்கிறது ஃபோர் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஒன் இன் டூ டூ ஸ்கொயர்னு எழுதியிருக்காங்க சரி அப்போ ஃபஸ்ட்டு போர்ஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எனி திங் பவர் ஜீரோ ஒன் அண்ட் அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன எழுதணும் நம்மளுக்கு ஒர்க் என்னது பார்த்த உடனே நெகட்டிவ் பார்த்தா ப்ளஸ்ஸாக மாற்றணும் பவரில் இருக்கிறது ஸோ தட் ஒன் பை ஃபோர் ஓகே இன் டூ டூ ஸ்கொயர் என்னது இங்கே கவனிச்சிக்கோங்க கொஷின் வந்து வேல்யூ கேட்குறாங்க ஃபைண்ட் த வேல்யூ ஸோ எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் இதில் ஸோ இங்கே டூ ஸ்கொயரை வந்து ஃபோருன்னு எழுதியிருக்கோம் ஃபஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிற அடிஷனை முடிக்கலாமா இப்போ க்ராஸ் மோட்டிப்ளை பண்ணும்போது ஒன் ஃபோர் சார் ஃபோர் இங்கே டினாமினேட்டில் என்ன இருக்கிறதா மீனிங் ஒன்னு இருக்கிறதா ஸோ க்ராஸ் மோட்டிட் பண்ணும்போது ஒன் அடுத்தது டினாமினேட்டில் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணி எழுதுவோம் இல்லையா அதெலாம் நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க ஸோ ஃபோர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் இங்கே இருக்கிற இன்ட்டு ஃபோர் அடுத்தது இங்கே பாருங்கள் ஃபைவ் பை இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஃபைவ் பை ஃபோர் இன்டூ ஃபோர் ஸோ இங்கே டினாமினேட்டில் இருக்கிற ஃபோரும் இந்த மல்டிப்புளில் இன்னொரு நம்பரில் நியூமரேட்டில் இருக்கிற ஃபோரும் கேன்சல் ஆகிட்டேன் ஆன்சர் இஸ் ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட்டு சம்மு டூ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஒன் இன்டூ ஃபோர் டு த பவர் ஆஃப் மைனஸ் ஒன் இங்கே ரெண்டு பேருமே மல்டிப்புளில் இருக்காங்க இங்கே டிவிஷன் டூ டு த பவர் ஆஃப் மைனஸ் டூ ஸோ இதுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத ஃபினிஷ் பண்ணலாமா இங்கே பாருங்க இங்கே நெகட்டிவ்ல இருக்குது ஸோ ஒன் பை டூ இங்கேயும் நெகட்டிவ்ல இருக்குது ஒன் பை ஃபோர் ஓகே இப்போது டிவிஷன் சைன் இங்கேயும் நெகட்டிவ்ல இருக்குது ஒன் பை டூ ஸ்கொயர் நெக்ஸ்ட் இங்கே என்ன நடக்கும் ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறது ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை ஃபோர் ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று அடுத்தது இங்கே பாருங்கள் டூ ஃபோர் சார் எய்ட்டு இல்லையா இங்கே இருக்கிற டிவிஷன் சைன் அப்படியே போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் ஒன் பை டூ ஸ்கொயர் வந்து டூ டூ சார் ஃபோர் இந்த ஸ்டெப்பு ஓகேவா அடுத்தது இங்கே இருக்கிற ஒன் பை எயிட் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒன் பை எயிட் அப்படியே எழுதியிருக்கோம் டிவிஷன் சைன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது என்ன ஆகும் இது உல்ட்டாவாக மாறும் இல்லையா அப்போ ஒன் பை ஃபோர் வந்து ஃபோர் பை ஒன்னாக மாறும் அதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ண முடியும் ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் அப்படின்னு நியூமிரேட்டரும் டினாமினேட்டர்லேயும் கேன்சல் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு வர்ற ஆன்சர் ஒன் பை டூ ஓகே அடுத்து ஒரு சம் பார்க்கலாம் ஒன் பை டூ த ஹோல் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஹோல் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ஹோல் பவர் மைனஸ் டூ ஓகே இப்போ பேஸில் எல்லாமே வேறு வேறு இருக்குது பவர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் இங்கே எதுவும் மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ இல்லை எல்லாமே அடிஷனில் இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் இப்போ நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கும் டினாமினேட்டருக்கும் சேர்த்து தான் இங்கே பவர் இருக்குது ஸோ நம்ம தனித்தனியாக நம்ம கொடுக்கலாமா இப்போ ஒன்னுக்கு பவர் மைனஸ் டூ கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்க டூவுக்கு பவர் மைனஸ் டூ அதே மாதிரி இங்கே எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி எழுதியாச்சு ஓகே இங்கே பாருங்க ஈஸியாக நான் வந்து போட்டிருக்கேன் என்னென்னா இப்போ இங்கே இருக்கிற பவரில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா பாசிட்டிவாக அதாவது ப்ளஸ்ஸாக ஸோ தட் மேலே இருக்கிறது கீழே வரும் அப்போது ப்ளஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த போர்ஷன் கீழே வந்ததுனால தான் இங்கே ப்ளஸ்ஸில் இருக்குது இந்த போர்ஷன் மேலே போனதுனால தான் டூ ஸ்கொயர்னு ப்ளஸ்ல இருக்குது ஓகே அதே மாதிரி பாருங்கள் இங்கே ஒன்னோட பவரில் மைனஸ் டூ இருக்குது அது கீழே கொண்டு வர்றதுனால ப்ளஸ் ஆகுது இது மேலே போகிறதுனால ப்ளஸ் ஆகுது ஸோ இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதோட பவரில் இருக்கிற நெகட்டிவ் சைனாக பாசிட்டிவ் சைனாக மாற்றிக்கிட்டாங்க இப்போ இங்கே பாருங்கள் டூ ஸ்கொயர் என்னது ஃபோர் இங்கே த்ரீ ஸ்கொயர் நைன் இங்கே ஃபோர் ஸ்கொயர் 16 டினாமினேட்டில் எல்லாமே வந்து 1 தான் இருக்குது ஓகேவா அப்போ என்னது இது ஃபுல்லாக டோட்டலாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் இஸ் 29 நைன் ஓகே இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து இங்கே வர்றது அடுத்தது இது இங்கே போகுது அதனால தான் வந்து பவரில் இருக்கிற நெகட்டிவ் சைன்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக மாறி இருக்கு இந்த வீடியோவில் எல்லா சம்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது உடனுக்குடனே நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க் யூ